Hi, hello friends. Once again, welcome back to Eagle Tamil channel. In the video, BMW bikes la cheapest bike irukka kudiya G310R. Inda bike vandu namma walkaround review panna porom. Inda bike edoda la compare panni paakalam na Duke 250, Ninja 300, Apache RR310, Benelli TNT300. Inda bikes oda la namma vandu inda bike compare panni paakalam. Okay, vaang friends, wait pannama video ulla polam. Inda bike odaya power and performance pathi ipa paathiralam. Inda bike la 313cc engine displacement pannirukanga. Idoda maximum power pathina 33.52 bhp at 9250 rpm la produce pannudhu. Idoda maximum torque pathina 28 nm at 7500 rpm la produce pannudhu. Idudaya emission type vandu BS6. Idudaya ignition type pathina self start method mattum dhaan. Cooling system ta pottorium inda bike la water cooling system thandirukanga. BMW G310R inda bike la vandu 6 speed gear transmission thandirukanga. Inda bike odaya fuel tank capacity pathina 11 liters and 1 liter ku average 25 to 30 km mileage tharudun solirukanga. Inda bike la wet multiple disc apdigra clutch type thandirukanga. Ippa inda bike odaya brake, wheels and suspension pathi paatharalam. Inda bike la vandu dual channel ABS thandirukanga. Front la 300mm, rear la 240mm disc brakes thandirukanga. Wheels vandu alloy layum, tires vandu tubeless layum thandirukanga. Inda tires vandu radial tires. Inda bike odaya wheel size pathina both front and back me 17 inches la thandirukanga. Front la USD fork um, rear la cast aluminium dual swing arm suspension thandirukanga. Inda bike odaya ground clearance pathina 165mm thandirukanga. Chassis support or tubeless face frame அப்படிங்கற சேஸ்ட் ஸ்ட்ரிப் இதெல்லாம் தந்திருக்காங்க. அடுத்து இந்த பைக்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். DRLS லைட்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல வந்து மொபைல் ஆப் கனெக்டிவிட்டிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. அண்ட் USB சார்ஜிங் போட்டும் இல்லை. கன்சோலை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் தந்திருக்காங்க. அந்த கன்சோலில் என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னா ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர், ஃபியூயல் கேட்ச் இதெல்லாமே தந்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் ரெண்டு விதமான ட்ரிப் மீட்டர்ஸ் தந்திருக்காங்க. இந்த பைக்கில் ஒரு ஃபியூச்சர்ஸாக ஸ்டாண்ட் அலாரமும் தந்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்தவரையும் ஹெட்லைட், டெய்ல் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் தந்திருக்காங்க. இப்போ இந்த பைக்குடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டர்லாம். இந்த பைக்குடைய அட்வான்டேஜஸை பற்றி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இதில் தந்திருக்காங்கன்னா வாட்டர் கூலிங் சிஸ்டம் தந்திருக்காங்க, டூவல் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்காங்க, யூஎஸ்டி ஃபோர்க்ஸ் தந்திருக்காங்க, ஸ்டாண்ட் அலாரம் தந்திருக்காங்க. இது எல்லாமே நல்ல ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. அண்ட் இந்த பைக்குடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோர்க் தரல அண்ட் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி தரல. இந்த பைக்கை 2022 ரிலீஸ் பண்ணுறப்ப லுக் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பார்க்குறப்ப ஒரு சாதாரண பைக் மாதிரி தான் இருக்குது. இந்த பைக் வந்து 3 லட்சம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பைக்கோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த தடவை ஸ்டைல் மட்டும் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பைக்கோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.90 லட்சம் ரூபாய் வருது. இந்த பைக்கில் மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. காஸ்மிக் பிளாக், ஸ்போர்ட்டி ரெட், ஒயிட். இப்போ இந்த பைக்கோடைய டாப் ஸ்பீட் பார்த்தரலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.